பிரபல நடிகர் பப்ளு பிருத்திவிராஜ் தனது 57 வயதில் 24 வயது பெண்ணுடன் லிவிங் டூ ரிலேஷன்ஷிப்பில் இருப்பதாக அறிவித்தார். இந்த விஷயம் சோசியல் மீடியாவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தும் அளவிற்கு பூகம்பமாக விடுத்தது. ஆனால் மேலும் அவர், உனக்கு 54 வயது ஆனாலும் பொம்பளை சோக்கு தேவைப்படுது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி மோசமாக பேசினர். இருவரும் ஒன்றாக வாழ்ந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரீல்ஸ் வீடியோக்களை பகிர்ந்து வந்தனர். ஆனால் திடீரென இருவரும் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை டெலிட் செய்திருந்தது இணையத்தில் பரவியது. இதன் பின் பப்ளு பிருத்திவிராஜ் ஷீட்டல் ஜோடி பிரிந்துவிட்டதாகவும் இணையத்தில் பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியதோடு என்ன நடந்தது என்று பல செய்திகள் இணையத்தில் கசிய தொடங்கியது. இந்நிலையில் அனிமல் படத்தில் வில்லனாக நடித்துள்ள பப்ளு படத்தை குறித்தும் காதலியை பிரிந்தது குறித்தும் பல விஷயங்களை பகிர்ந்துள்ளார். அதில் ஒரு பேட்டியில், பப்ளுவிற்கு திருமணமாகி 16 வருடத்திற்கு பின் மனைவியுடன் விவாகரத்து, 27 வயதில் குழந்தை இருப்பதாகவும் கூறியிருந்தனர். அது எப்படி திருமணம், 16 வருடம், குழந்தைக்கு 27 வயது எப்படி சாத்தியம், கணக்கு இடிக்கதே, கொஞ்சமாவது யோசித்து ஆதாரபூர்வமாக பேசுங்கள் என்று பதிலடி கொடுத்துள்ளார். மேலும், என்னை பாருங்க, யாரையும் திருப்திப்படுத்த முடியாத அளவிற்கு தளர்ந்து போய்விட்டேனா? ஒன்னு இல்லை, 40 பேரை திருப்திப்படுத்துவேன். ஒரு பொண்ணு என்னை கேட்கிறாங்க, உனக்கு பொம்பளை சோக்கு கேட்குதான்னு. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது மாதிரி எனக்கு தேவை, தினமும் தேவை என்று கூறியிருக்கிறார் பப்ளு பிருத்திவிராஜ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.